மும்பையைச் சேர்ந்த மை பீசா நிறுவனம் பிரான்சைசி முறையில் பீசா ரெஸ்டாரண்ட்களை தொடங்க உள்ளது. ஆர்வமுள்ளவர்கள் அணுகவும். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் எயிற்றனை நந்து மகந்தனே ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். 13/11/2021 அன்றைய தினம் குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி நாளன்று சிறப்பு யாகம். குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களுக்கும் குருவுடைய பார்வைங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ரொம்ப 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 மன வருத்தப்பட்டிருந்த ஒரு ஒரு நபர், அந்த நபருக்கு வந்து வீட்டில் வந்து அசுப காரியங்களே நிறையா நடந்துட்டு இருந்தான். அசுப காரியங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அஸ்ட்ராலஜரை போய் சந்திக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த காலகட்டத்துக்கு மேலே உன் லைஃப் நன்னாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பவே கிடையாது. என்னங்க சொல்கிறீங்க, இந்த காலகட்டத்துக்கு மேலே என் லைஃப் எப்படி நன்னா இருக்கும், நான் எப்படி நன்னா இருப்பேன், இத்தனை நாள் பட்டிருந்த கஷ்டம் எனக்கு என்னக்க போய் நிறைவேற்றப்படாது அப்படின்னு சொல்கிறது. கொஞ்ச நாள் கழியிறது, அப்போது அவரை வீட்டை விட்டு காலி பண்ணிவிட்டால் அவர் வந்து ஒரு இடத்துக்கு மாறி போகிறதுக்கு சூழ்நிலை வருது. அவர் நேராக திருப்பி அஸ்ட்ராலஜர்கிட்ட போனார். என்ன சார் இப்படி சொன்னேன், எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் இருந்துட்டு இருக்கு, நான் என்ன பண்ணுறது, குரு பார்க்குறதுக்கு கவலைப்படாதேங்கிறார். என்னப்பா அது குரு பார்க்குறது கவலைப்படாதேன்னு இவர் சொல்லிகிட்டு இருக்காரு, எனக்கு வீடுக்கு இடம் இல்லை, கடைசியில் என்ன ஊருக்கு கடைசியில் என்னுடைய இடத்துல வந்து நான் வந்து இப்போது வீடு கட்ட வேண்டியிருக்கு, குரு பார்க்குறது நல்லா இருக்குது அப்படிங்கிற திருப்பி அஸ்ட்ராலஜர். சரி அப்படின்னு நேராக இவர் போய் அந்த ஊர் மத்தியில் அந்த ஊரினுடைய கடைசியில் போய் ஒரு குடிசை கட்டி வாழலான்னு சொல்லிட்டு அழகாக தோன்ற டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்குறது. என்னடா அப்படின்னு பார்க்குறான். தோண்ட பார்த்துட்டேன்னா பெரிய புதையல் அதை எடுக்கிறா. எடுத்து கொண்டு போய் அரசாங்கத்திட்ட கொடுக்குறாரு. இவருக்கு பெரிய சன்மானம் கிடைக்கிறது, பெரிய ஆனந்தம். நேராக அஸ்ட்ராலஜர்கிட்ட போனார். சாமி ரொம்ப ஆனந்தம், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சொன்ன மாதிரி குரு பார்க்க கோடி நன்மைனே, குரு வந்தால் எல்லாமே வந்துடும், என் லைஃப்பில் அப்படி வந்துடுத்து ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு வியூக கதையை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நமக்கு குரு பலன் கிடைக்கிறதுக்கு 13/11/2021 மகா யாகம். இந்த யாகத்தில் நானும் பங்கேற்கணும், நானும் அதில் விடக்கூடிய இந்த யாகத்தில் பூர்ணாவதியில் அல்லது அந்த யாகத்தில் போடக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் நானும் ஒரு அங்கமாக இருக்கணும்னு நினைக்கிறவா, குருவுடைய அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை 739-739-4829 நீங்கள் உங்கள் பேர் நட்சத்திரங்களை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பஞ்சாங்க குறிப்பு, நாளுக்குண்டான சிறப்பு, குட்டி ஸ்டோரி, இப்போயோ ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லியாச்சு, அடுத்தது ஆன்மீக தகவல், இது போன்ற அத்தனை விஷயங்களும் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, பொதுவாக வீட்டில் அடிக்கக்கூடிய பெயிண்டிங்க்கு வாஸ்து இருக்கா அப்படின்னு கேட்போம். உண்மையாகவே இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டால், கலர் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது கலரில் வந்து இந்த கலர் ஒரு விதமான ஒரு மனபலத்தையும் பலவீனத்தையும் உண்டாக்குமா. அப்போ எந்த கலர் நமக்கு உகந்ததாக இருக்குது, நவகிரகங்கள்லேயே நிறங்கள் உண்டு. அப்போ நவகிரகங்களில் நிறங்கள் இருக்கிற மாதிரி உங்கள் வீட்டினுடைய அடிக்கக்கூடிய கலர்ஸ்லேயும் நிறைய விஷயங்கள் நீங்கள் அந்த பெயிண்ட்டு இதை எடுத்து பார்த்துட்டேன்னா அதில் அழகாக போட்டிருக்கும். அரவிந்த் ஆசிரமம் நீங்கள் பாண்டிச்சேரியில் போய் பார்த்துட்டுனா கலர்ஸ் கலர்ஸுக்கு உண்டான டெஃபினிஷன் இங்கே போட்டிருக்கும். அந்த மாதிரி இந்த ஐவரி கலருக்கு ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்குறது. அதுமாதிரி க்ரீன், இந்த லைட் க்ரீனுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லோவுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. லைட் ஆரஞ்சுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்றாற் போல் பார்த்து அதுக்கப்புறம் அந்த வீட்டில் கலர் சாய்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய வைதிக வாஸ்துவில் இருக்கிறது. கலர் காம்பினேஷனுங்கிறது மனசுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக நீங்கள் குருவாயூரில் போன அப்படின்னு சொன்னால் வெளியில் பார்த்தீங்கன்னா அழகாக பெயிண்டிங் இருக்கும். அந்த கேரளாவுக்கே விசேஷமான பெயிண்டிங் இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போதே கிருஷ்ணருடைய விசேஷங்களை பற்றி, கிருஷ்ணர் எப்படியெல்லாம் அந்த குருவாயூரப்பர் வந்து
அசுரர்களை வதம் பண்ணுறா, எப்படியெல்லாம் அந்த கதை சரித்திரம் வர்றதுன்னு அங்கே அழகாக நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலில் நீங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு இப்படி வரும்போது பார்த்துட்டீங்கன்னா அந்த ட்ராயிங் பார்க்க முடியும். ஆனால் கலருக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு, வைதிக வாஸ்துலேயே அதுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கப்படுகிறோம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சரி, உங்கள் ராசிக்கு எந்த கலர் உகந்தது அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்னக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க உங்கள் ராசிக்கு எந்த கலர் உகந்தது அப்படின்னு. ஸோ இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நாள் எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, எப்போவுமே அவள் வந்து அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாள். அன்னதானம் போட்டுருக்கும்போது அன்னதானம் எப்போவுமே போட்டுருப்பாள். அவளுக்கு வரக்கூடிய பணத்தை பூரா பாதி விஷயங்களுக்கு அன்னதானமே போட்டுருப்பாள். அப்படி அன்னதானம் போடும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள்லாம் எப்போவுமே அவட்ட வந்து சாப்பிடுவாள். கொஞ்ச நாளில் என்ன ஆகுதுன்னா அவளுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுறது, அவரும் காலமாயிடுறது. அந்த அம்மா மட்டும் இருந்துட்டுருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு இல்லாமல் அப்படி ரொம்ப ஓஹோன் இருந்தவா கடைசியில் ரொம்ப சிரமப்படுறா. ஒரு சமயம் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுனா இவாளுக்கும் கொஞ்சம் நாள் வயசாகிடுத்து, அவர் போய் கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. நேராக என்ன பண்ணுறா, கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறா. கலெக்டர் ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி அவளுக்கு ஒரு சாங்ஷன் ஆகக்கூடிய வீடு, அந்த அவருக்கு ஏற்கனவே அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா அதனால் அது ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்காக போகிறாள். கேட்குறதுக்காக போகும்பொழுது இந்த அம்மா நேராக என்ன பண்ணுறா, அந்த இடத்துல போய் ஏறுற, இந்த மாதிரி தள்ளாத வயசாகிடுத்து நேராக போகிறாள். போனோடனே அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் வந்து இவங்களை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த கூட இருக்கக்கூடிய இவர் சொல்கிறார், அம்மா இன்றைக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவருக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது, நீ போமா அப்படின்னு சொல்லிடுறா. நேராக அந்த அம்மா நடந்து போகும்போது இப்படி ஜன்னல்லேருந்து இப்படி பார்த்து விட்ற இவர் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ஜன்னல்லேருந்து பார்த்தோன்னா அந்த அம்மா யாரை கொஞ்சம் வர சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோம். வர சொன்னோம், அந்த அம்மா பார்த்துருக்கா. பார்த்தோன்னே நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்கேன். எந்த ஊர்னு கேட்டோன்னா, இந்த மாதிரி நான் இந்த ஊரில் வந்து நாங்கள் இப்படி இருந்தோம், இப்போ வந்து அரசாங்கத்தில் ஒரு உதவி கேட்குறேன், எனக்கு இது இந்த இது வந்து நீங்கள் கையெழுத்து போட்டலன்னா ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்து எங்கள் ஆத்துக்காருக்கு வந்து இந்த சேங்ஷன் ஆகக்கூடிய பணவரவு, இந்த பணவரவு வந்து அந்த வீடு கிடைக்கும், இந்த வீடு கிடச்சிதுன்னா நான் நிம்மதியாக வாழுவேன், இப்போதைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், ஆனால் அரசாங்கத்தில் இந்த வீடு கிடைக்கிறதுக்கு இந்த பணவரவு தான் எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறேன். கேட்ட உடனே இவர் என்ன பண்ணுறார், அப்படியா சரிம்மா அதெல்லாம் நான் பார்த்து பண்ணுறேன்னு அனுப்பிச்சி விட்டார். இந்த அம்மா வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனோன்னே கலெக்டர் பத்தலனா அங்கே இருந்துருக்கார். இந்த அம்மாட்ட முதல்ல சொல்கிறார், அந்த அம்மா கொண்டு போய் வீட்டுக்கு வர. கலெக்டர் பார்த்தாலும் அந்த வீட்டில் இருக்கார். வீட்டில் இருந்தோன்னே அந்த அம்மா வீட்டுக்கு போய் நமஸ்காரம் பண்ணி கையில் இருக்கக்கூடிய அந்த கையெழுத்து போட்டு அந்த இதையும் கொடுத்து செக்கையும் கொடுக்குறார். அப்போ சொல்கிறார், அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு விட்டுறார். அந்த அம்மா வந்து அந்த காசை வச்சு வீடு வாங்கலை. வீடு கிரவ பிளேஸ் கூப்பிட்றா. கலெக்டர் வர. கலெக்டர் வந்தோடனே எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த அம்மாட்ட அவர் சொல்கிறார், அம்மா நான் யார் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். யார் அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்கும்போது, நீங்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், ஒரு நேரம் சாப்பாடு கஷ்டப்பட்டுருக்க காலகட்டத்தில் நீங்கள் எப்பவுமே அன்னதானம் போடுவீங்க இல்லையா, அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு அந்த அன்னதானத்தை நாங்கள் இது பண்ணி இன்றைக்கி படித்து இந்த அளவுக்கு நான் ஆயிருக்கேன், நான் என் கண்ணிலே நிற்கிறது நீங்கள் அன்னதானம் போட்டதெல்லாம். நீங்கள் உங்கள் குழந்தை மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் நீங்கள் பாவிப்பேலே அப்படின்னு சொன்னார். பாருங்கள், நம்ம பண்ண ஒரு நல்ல காரியம் எங்கோ ஒரு இடத்துல வந்து அந்த காரியம் நடக்குது. இதுதான் கடவுள். என்றைக்கோ ஒரு நாள் ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன், அதுக்கு ஒரு நல்லது ஒன்று நடக்கும். அதை நிர்ணயித்து குடிப்பவர் யாருன்னா பகவான் மட்டும்தான். அதனால் நல்லதை செய்வோம். பி குட், டூ குட் அப்படின்னு சுவாமி சிவானந்தருடைய ஜீவசமாதியில் மேலே எழுதியிருக்கோம், ரிஷிகேஷில். அதுதான் உண்மை. பி குட், டூ குட், அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நீ குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறேங்க. 2/10/2021 ஸ்ரீ பிளவ வருஷம் புரட்டாசி மாதம் 16 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். இன்றைய திதி ஏகாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம். உத்திராடம் தனுர் ராசி மகர ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு ஒரு சில காரியங்கள் நடக்கும், ஒரு சில காரியங்கள் நடக்கும் நடக்காது. அதில் சில வருத்தங்கள் அப்போ இருந்து கொஞ்ச நேரத்தில் மாறிடும். இது நடக்கலையே நடக்கலையேன்னு கவலைப்படாதீங்க, கச்சிதமாக நடக்கும். முயற்சி பண்ணுங்கள், நல்ல பலன்கள் உண்டு. உங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் தான் பிள்ளையார் செடி போடுவீங்க. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துருக்கோம், டிரான்ஸ்போர்ட்டில் வேலைக்கு இருந்துட்டுருக்குவாங்க. அதுமாரி கார் வச்சுருந்துருக்கோங்க, அதாவது கார்னால் வாடகைக்கு விடக்கூடியவங்க, ட்ராவல் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோங்க. இத்தனை நாள் ரொம்ப தடங்களாக இருந்தது சார், இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருக்கோம். அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. ஃபுட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டுருக்கோங்க.
அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் விருப்பமான உணவு விருப்பமான விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ணன வழிபாட்டுக்குண்டான காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, யதார்த்த பயங்கள் இருக்கும், அந்த பயங்கள் போயிடும். மனதில் இருக்கக்கூடிய கழக்கங்கள் மாறி திடீர் திடீர் முடிவுகள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் பெறக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நல்ல விஷயங்கள்லாம் பொறுத்திருந்து நீங்கள் செய்வீங்க, அதில் உங்களுக்கு லாபகரங்கள் கூடிய ஒரு வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராகவேந்திர பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா ஒருத்தர் காசு கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னால் அப்படியே நிறையா ஒருத்தர்கிட்ட யார்ட்டையா காசு வாங்கிட்டு அதுவார் என்னதான், அதுக்கப்புறம் காசே வரலையே அப்படிங்கிற நல்ல யோசிச்சு பார்த்தெல்லாம் தெரியும். ஆகா, நம்ம எந்த இடத்துல காசு வந்துருக்கு, எந்த இடத்துல வரல, இனிமேல் நம்ம இந்த நாள் கிழமையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும், ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடும். திருமண காரியங்கள் கைகூட ரொம்ப நாள் இந்த தடைகள் மாறி வரும். அதே சமயத்தில் வேலையில் யாராவது சொல்லிவிட்டான்னு சொல்லி டக்குன்னு மாறிடாதீங்க, ஒன்றுக்கு 100 முறை யோசிச்சுட்டு மாறிக்கிறது நல்ல பலன்கள். ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பிரயாணம் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, குரு பார்வை கொண்ட வழிபாடு விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்கள் அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரும். வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாஸ்து ரீதியாகவும் அதே மாதிரி இடம் பார்த்து கட்டணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துருக்கும், ஆனாலும் பெருமுயற்சினால் நீங்கள் அதுக்கு முயற்சி எடுத்துருவீங்க. இன்றைய தினத்தில் தட்டினா திடீர் முடிவுகள் எடுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. அது முயற்சி எடுப்பில் இருந்தால் திடீர் முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. உள்ள கையெழுத்து போடும்போதோ பண விஷயங்களோ பார்த்து பார்த்து போகணும். ஆர்கானிக் சம்மந்தமான ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ணனில் வழிபாட்டுக்குண்டானதையோ நவக்கிர வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் மகிழ்ச்சிகரமான தினம், நிறையா நல்ல காரியங்கள் நடக்கும். தெய்வ அனுகிரகம், அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம், ஏதாவது விக்கிரகம் வாங்கி கொடுக்கணும், ஏதாவது நல்ல விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்களில் திருமணம் படிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களால் முடிஞ்ச முயற்சிகள் பண்ணுவீங்க. அரசியலில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறவங்க நிறையா பேருக்கு உதவிகள் பண்ணுவேன், நிறைய பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். உங்களுக்கு வந்து நிறைய துணி மேலே ஆகர்ஷணம், நிறைய இந்த துணி வாங்கணும், புதுசு புதுசாக துணி போடணும், புதுசு புதுசாக ரொம்ப நீட்டாக போடணும், ரொம்ப பெர்ஃப்யூம் மேலே ஆசைப்பட்டுருக்கிறவா இருக்கும். அதே மாதிரி வீடு மேலே ஆசை, இந்த மாதிரி என்ன ஆசைகள் இருக்கோ அதை நீங்கள் முயற்சி பண்ணி உங்களுக்கு உண்டானதாக மாற்றிக்கொள்வீங்க. இந்த தினத்தில் உங்களுடைய பேச்சு செயல் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்கர்ஷணத்தை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டானதையும் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, யதார்த்த விஷயங்களில் பார்த்துட்டேன்னா மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். சில நேரம் வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். பண விஷயங்களில் கவனம் தேவை. ரொம்ப நண்பனாக பழந்திருந்தவாள் திருப்பி டக்குன்னு மாறிவிட்டா அப்படின்னு சொன்னால் பார்த்தியா, அவளுக்குன்னு காரியம் வரும்போது இருக்கிறா, அதுக்கப்புறம் போயிடுறாளே. இது சொந்த பந்தங்கள்லேயும் இருக்கும், வெளியிலையும் இருந்துட்டுருக்குன்ற கவலைகள் இருக்கும், மாறிடும், கவலையப்படாதீங்க. முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க, எல்லோரும் உங்களை பார்த்துட்டுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப கவனமாக கவனமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து வைங்க. இது சொல்லப்படாது, அது சொல்லப்படாது, நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற சில விஷயத்தை மறைக்கவே மறைக்காதீங்க. எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க, அதனால் சில சங்கடம் வந்தாலும் பரவாயில்ல. சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா நேர்மறையான சிந்தனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கவலையப்பட வேண்டாம், தெய்வ அனுகிரகம் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்கள் லாபங்கள் கிடைக்கும், நிறைய முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். டயர் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கமா, ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி துணிக்கடை சம்மந்தமாக வச்சுருக்கோம், நகைக்கடை சம்மந்தமாக வச்சுக்கோங்க, அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவளுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரும். மனசில் ஒரு பதட்டம் இருக்கும், கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபுட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மேலே பூர்ணமான ஒரு அவளுக்கு தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் வரக்கூடியதாக இருக்கும். பொலிட்டிக்கில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருந்த பயம் போயிடும், தைரியத்தை வரவழைச்சிருவீங்க. நீங்கள் நினச்சா ரொம்ப மாற்றத்தை கூடிய சீக்கிரம் அந்த மாற்றத்தை உருவாக்கி விடுவீங்க. அது வீட்லேயும் சரி, தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி. அதே மாதிரி பட்டய படிப்பு மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயம் அந்த காரியம் அனுகூலியமாக. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்கள் சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நண்பர்கள் மூலமாக சில நல்ல காரியங்கள் நடக்கும்.
சில நேரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யார்ட்டியா ஏதாவது தொழில் ரகசியம் பேசும்போது கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசிடுவோம் அது பெரிய அவளுக்கு ஒரு பெரிய சான்ஸாக போயிடும். அதனால் பார்த்து பார்த்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுத்து தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடு. மகரராசி என்பர்களே, யதார்த்த கவலைகள் ஒரு காரியம் எது நடக்கலையோ இருக்கிறத விட்டு அதை மட்டும் நம்ம சிந்தனை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு சில நாட்களில் இருந்துருக்கும். உத்திராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி கவனம் என்பது தேவை. பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மனசில் இருக்கக்கூடிய ஏதாவது கவலை இருந்தால் தெய்வத்துக்கிட்ட போய் வழிபடுறது பண்ணுறது நல்லது. ராமநாம ஜெயத்தை எழுதுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும், கவலைகள் போகும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஏதேனும் ஒரு காரியம் பண்ணும்பொழுது அதை 100 முறை யோசிச்சுட்டு அந்த காரியத்தை பண்ணிக்கணும். யார்ட்டையா பேசும்போதும் சரி, இவாளை பற்றி அவங்ககிட்ட சொல்லி அவளை பற்றி இவாட்ட சொல்கிறது யாராவது உங்ககிட்ட பேசினாலும் நீங்கள் காது கொடுத்து கேட்காதீங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டுலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, வெற்றி கிடைக்கும், நல்ல காரியங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை பார்த்து கிண்டல் கேள்வி பண்ணுறாலும் அவன் முன்னாடி ஜெயித்து காண்பேன். நல்ல முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரகசியமாக ஒரு காரியம் பண்ணும்போது அதை நீங்கள் அந்த காரியத்தை நடக்கிற மட்டும் வெளியில் சொல்லுவாங்க. அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ரிவேல் பண்ணிக்கோங்க. நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கவாளுக்கு அனுகூலியம், மருத்துவராக இருந்துருக்காங்க வெற்றிகள், பொலிட்டிஷியனாக இருந்துருக்காளுக்கு அனுகூலியம் கூடிய வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டானதையும் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, சில விஷயங்களில் பார்த்துட்டுனா யதார்த்தமாக நம்மளே போய் சில சிக்கலில் மாட்டிப்போம். நம்மளே போய் ஒன்று பேசுவோம், நம்மளே போய் அதை காரியத்தை எடுத்து பயப்பட ஐயோ எனக்கு இத்தனை வேலை இருக்குது எத்தனை வேலை இருக்குங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ரொம்ப கவனமாக ஒவ்வொரு காரியத்தை ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுமாதிரி எல்லாத்தையும் யதார்த்தமாக பேச முடியாது, யதார்த்தமாக ஒற்றப்படாது. எல்லா விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு வேலைகள் எடுத்து பண்ணிக்கும்போது நல்ல பலன்களை கூட வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். வரக்கூடிய குரு பயிற்சி, அதாவது 13/11/2021 அன்றைய தினத்தில் குரு பயிற்சி மகாயாகம், ரொம்ப சிறப்பான குரு பயிற்சி மகாயாகம், மூலமந்திர ஜபமெல்லாம் பண்ணி பண்ணுறோம். உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அதில் வந்து நீங்களும் பங்கேற்கணும். நானும் இந்த ஹோமத்தில் கலந்துக்கணும்னா அந்த பூஜைகளில் நீங்கள் உங்களோட பார்ட்டிசிபெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சும்போது நீங்கள் தாராளமாக இதில் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கொடுத்துக்கலாம். 7397394829 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் தருவாங்க, அதில் நீங்களும் பங்கேற்கலாம். குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக மாறணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தாங்க. அதாவது நம்மளுக்கு நாட்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு, இந்த நாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிசயம்னு சொல்லுவாள். குறிப்பிட்டு சொல்லப்போனால் இன்றைக்கி சொல்லலாம், அதாவது சனிக்கிழமை ஏகாதசி வருது. சில நாளில் பார்த்துட்டோம்னா அஸ்த நட்சத்திரம் சதுர்த்தி வரும். சில நாளில் பார்த்துட்டோம்னா சஷ்டி கிருத்திகை வரும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சாதாரணமாக சனி பிரதோஷம் நமக்கு தெரியும், எப்போவுமே சனி பிரதோஷம் வருது. அதுமாதிரி பார்த்துட்டோம்னா செவ்வாய்க்கிழமை அங்காரக சதுர்த்தி வருது. இந்த மாதிரி அதிசயம் கொண்ட ஒரு நாட்களில், அதிசயம் மிக்கக்கூடிய ஒரு நாட்களில் அது பேரே பார்த்திங்கன்னா ஒரு முகூர்த்த தினமாக இருக்கும். அதாவது முகூர்த்தம்னா நார்மலாக அந்த கல்யாண முகூர்த்தம் கிடையாது, ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு தினமாக அன்றைய தினம் நம்ம வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய தினமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக அஸ் அஸ்ட்ராலஜராக உங்களுக்கு நான் சொல்கிறது, குரு பார்க்கக்கூடிய குரு வந்து 5, 7, 9 இந்த பார்வையை அவர் பார்ப்பார். இந்த குரு பார்க்கக்கூடிய நட்சத்திர தினங்களில் சில முக்கியமான காரியங்கள் பண்ணிட்டேன்னா ரொம்ப சக்ஸஸ் ஆகுங்க. இது பிஸ்னஸ் ரீதியாக, திருமண ரீதியாக, அதே மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு. இதற்காக தான் நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி டீம் உருவாக்கியிருக்கோம். இந்த அஸ்ட்ராலஜி டீம் உங்களுக்கு நிறையா உதவிகள் செய்வாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த குரு பார்வை கொண்ட நாள் தான் சொன்னோம், குருவுடைய அனுகிரகம் கொண்ட நாள். இந்த மாதிரி விசேஷ நாட்கள், இந்த பிரதோஷம் வரக்கூடிய நாட்கள்லையும் சனிக்கிழமை பிரதோஷம் வர்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திர ரீதியாக சில முக்கியமான தினங்கள் நீங்கள் எடுத்து பார்த்துட்டோன்னா ரொம்ப விசேஷம். நாட்களில், மாதங்கள்லேயும் அப்படி தான். அதனால் ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும்போது இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் என்ன, அந்த விசேஷ நாட்கள் யதார்த்தமாக அமையக்கூடிய நாட்கள், அந்த தேதி, அந்த தினங்கள், அதை குறிப்பிட்டு அந்த தினங்களில் ஒரு சிறப்பு யாகம், சிறப்பு பூஜை, இல்லை சிறப்பு வழிபாடு, சிறப்பான அந்த தெய்வ அபிஷேகங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஜோதிட சாஸ்திரத்துக்குண்டான அற்புதமான ரகசியம் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டேன். விசேஷ முகூர்த்த விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம்.
மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிற ஜோதிஷ ஆச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகன் கரக ரோகரா. நன்றி. Favorite pizza brand of Coimbatore, My Pizza is inviting franchisee. Contact us to start a profitable business.